இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, 12th அக்கவுண்டன்சி சாப்டர் 1 பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய டைட்டில் வந்து 12th அக்கவுண்ட்ஸ் சாப்டர் 1, அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ். இந்த எக்ஸசைஸ் 1 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் சஸ்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதுல வந்து ரெண்டு காலம், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். பர்டிகுலர்ஸ்ல வந்து கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2018 5 lakhs, கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2019 8,50,000, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 1,20,000, டிராயிங்ஸ் டியூரிங் த இயர் 70,000. இப்ப கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல ஹேண்டில் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ஸ்டேட்மெண்ட், க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் என்னது 8,50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 8,50,000 add drawings, drawings on the 70,000, appo 8,50,000 plus 70,000 gives 9,20,000. idu ezhuditom. idukku adutha idilende additional capital introduced, adu vandu 1,20,000 introduce pannirukanga. appo 9,20 minus 1,20 vandu 8 lakhs. appo 8 lakhs lende adjusted closing capital, இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 8 lakhsல இருந்து ஓபனிங் கேபிட்டல் எவ்வளோ 5 lakhs, இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா லாஸ். இது வந்து பிளஸ்ல வந்திருக்கிறதுனால இது ப்ராஃபிட், இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா, இப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. நாம கண்டுபிடிச்சதை வந்து கிராஸ் வெரிபிகேஷன் பண்றது எப்படின்னா, மெமரண்டம் கேபிட்டல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம டெரைவ் பண்ணிருக்குமான்றது கன்ஃபர்மேஷன் தான். இப்போ இந்த ஆப்ஷனல் மெத்தட்ல எப்படி போடுவோம், ஓபனிங் பேலன்ஸ் கேபிட்டல்ன்றதுனால ஓபனிங் பேலன்ஸ் எப்பயுமே கிரெடிட் சைட்ல இருக்கும், அது 5 lakhs. கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் 1,20,000, அடுத்தது டிராயிங் 70,000, க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000. அப்போ 8,50,000 பிளஸ் 70 வந்து 9,20,000. 9,20,000ல 5 lakhs பிளஸ் 1,60,000, அப்போ 6,20,000 போச்சுன்னா, 9,20,000ல இருந்து 6,20,000 போச்சுன்னா 3 lakhs. இதுதான் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் இங்க 3 lakhs கண்டுபிடிச்சதும், இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா கண்டுபிடிச்சதும் ஈக்குவலா இருக்குன்றதுனால நாம போட்ட சம் 100% கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சம்ஸ் நாங்க வீடியோ போடணும்ன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வியூவர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோல கூடிய விரைவில் பார்க்கிறோம். தேங்க்யூ.